Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இது உங்க அட்ரா சக்கா அட்ரா சக்கா. இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, யாருக்கு ஃபோன் பண்ணி டேய் மச்சான் எங்க இருக்கேன்னு கேட்டா, நான் ஏடிஎம்ல இருக்கேன்றாங்க. சோ அதனால இந்த வார கான்செப்ட் ஏடிஎம் பத்தி தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது யார் மனுஷன் புண்படுத்தல. டேய் பணம் எடுக்கணும், நீ வர 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 சீக்கிரம் வா சீக்கிரம் இங்க சார். டேய் வட்டிக்கு வாங்க பணம்னாச்சு, வட்டிக்கு பணம் வாங்கினாச்சு. யாரு வாங்கும் போது 100 தரு, இப்ப யாரு டேய் பணம் எப்போ தர? நாளைக்கு வரல நீ காலி, நாளைக்கு பணம் வாங்கடா. சொல்ற பூகளை பூர்ணிமா காசு தான், பூ வாசனை வருது. சிவகாசனா மரியாதை காப்பாத்தி நானு ஃபுட்டுக்கெல்லாம் வாங்கியிருப்பான். அப்புறம் குமார் எங்க காசு தரல? குமார் அத்தனை மாசம் தரேன்ட்டான். எதுக்கு வாங்க சொன்னா இட்லி வாங்கி சாப்பிட்டு நீ கை கழுவுனியா வாசனை இங்க வருது. உன்னெல்லாம் வட்டிக்கு அனுப்புனா நான் திவாலா போக வேண்டியதுதான். ஹெல்மெட் பாபு காசு கொடுத்தானா? வியாபாரமே ஆக மாட்டேன், ஊருக்கு போயிடலாம். பாவம்ல அது விட்டனு வச்சிக்க, எனக்கு டவுட் ஆகுறா உனக்கு. பேக்கரி கடை நீ பண்ணு வாங்கி தொடணுங்கறியா? ஹெல்மெட் பாபு ஏதோ கமிஷன் வாங்கி தான் நீ உடனே நினைக்கிறேன். இன்னி கலெக்ஷன் நான் வரேன், பாத்துக்கிறேன். உன் மாதிரி நம்பிக்கை இல்லடே, குமார் வீட்டில் வட்டி வாங்க போய் இட்லி துண்டு வந்துக்கிற. வா, உன் மாதிரி நம்பிக்கை இல்லை. கலெக்ஷனுக்கு அமிச்சா வாங்கலாம். தெரியாது பாரு. பைசா வந்தது அந்த பயம் இருக்கட்டும் சார். ஒரு 100 இருந்தா கொடுங்க. எதுக்கு வேகாத வெயில்ல வேகா வித்துனுங்கிறேன் சார். வேகா வெயில்ல வேகா என் பணத்தை சோகா பண்ணி அப்ப தெரியல உனக்கு. இன்னொரு தடவை எனக்கு வட்டி காசு வரலன்னு வச்சுக்க, நாசம் பண்றோம் உன்னடே. வா 10 பாரதேசி நாய். டேய் ஒன்னே காலை சுட கலெக்ஷன் ஆயிதரா. பரதேசி பசங்க எல்லாம் 100, 50, 100, 50 சை 1000, 1500 குத்தா அழகா ஒரு சின்னதா அடக்கமா வச்சிடலாம்ல. முடியுமாவா? ஏ வேற அதை போடு, ஃபோன் பண்றா. எது லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் தான் மணிமா பேசுறேன். சொல்லு என்ன விஷயம்? நைட் வர நீங்க வரவே இல்லை. எதுக்குடா வர போகுது? எதுக்கு வர? வட்டி காசு வாங்கணும். அப்புறம் இன்னைக்கு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. எனக்கு போனை வைக்கவே மனசு இல்லை. கட் பண்ணு கட் பண்ணு.
எதுக்குடா மல்லிப்பூ என்ன சொல்லுது? சாமி படத்துக்குண்ணா. சாமி படத்துக்கு மல்லிப்பூ என்ன சொல்லுது? படத்துக்கு பூ வைக்கலாம்டா, ஆனா என் காதுக்கு யாரும் பூ வைக்க முடியாது. சீக்கிரம் சொன்னேன் படத்துக்கு படத்துக்கு புடிச்ச மல்லிச்சலகரம் வட்டி காசு வாங்க நான் சொன்னா மொட்டை கடைக்கு போயிட்டு டெய்லி ஆம்லெட் குடிச்சிருக்கேன். நாட்டில் ஒன்று பாப்பா நாங்கடா வந்தா எல்லாரும் ஒன்னா வரீங்க இல்லை ஒன்னா கொடுக்க மாட்டீங்க. நீ வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? டேய் வட்டி எவ்வளோ தெரியும்ல? 50 லட்சம் இருக்குதா? ஒன்று சம்பா. ஹலோ, தெரியுமாடா? 1000 ரூபா நோட்டு 500 ரூபா? ஆமாடா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா. எல்லாமே 1000 நோட்டு 500 நோட்டு தான் எனக்கு வேணும். ஞாபகம் பத்தனா? ஏன்னா இடம் இல்லை, விரோ இல்லை. 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு யாரா சொன்னா கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்களா? உங்க கிட்ட சொல்லிட்டு போனாங்க வந்து போயிட ரூச்சு போயில விளையாட்டு பண்ணிருங்க. எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணி தமாசு தமாசு. ஏன் முட்டைக்கல்ல இருந்து பேசுதுன்னு நினைக்கிறேன். சவகாசம் முனிமா வீடு தம்பி காசை கூடு. நீங்க ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய் தானே? ஏன்னா இடம் இல்லடா அப்பா. போயிட்டு வானா? அப்பா கேட்டா சொல்றாடே எப்போ ஒன்னாலும் வட்டி வாங்கிக்க. ஒரே ஒரு பத்திரம் தாங்க அது. அட நம்ம பையன்து அவனுக்கு பிரியா கொடுத்துருவோம் பாவம். இது ஒருவேளை கவர்மெண்ட் உண்மையா செல்லாத சொன்னா மக்கள் நிலைமை எப்படி இருக்கும்? நல்ல பேப்பர் பச்சா இல்லையா? எனக்கு பேப்பர் படிக்க காலைல பேச்சாலும் சரி நைட்டு பச்சாலும் படிக்க தெரியாது. உன் போன் எத்தே பாரு, நான் வந்திருக்கேன் பாரு மெசேஜ்லாம். என்ன வந்திருக்கோம் நோட்டு செல்லாதுன்னா? இந்தியாவில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவதாக பிரதமர் அமைச்சர் சற்று முன்னதாக அறிவித்திருக்கிறார். போச்சா பொண்ணனா? முதல்ல சொல்ல வேண்டியதானே நீ என்கிட்ட போன் பண்ணி சொன்னா பீரோல கட்டுக்கட்ட 500 ரூபாய் நோட்டு வச்சுக்கிறேன்டா. ஏ புடி, அதான் எல்லாரும் வாலிட்டியா வந்து வாங்கி போனானுங்களா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் செல்லாதா? ஏ நான் உழைச்ச பணம்டா. இப்போ உழைச்ச பணமாடா? ஒவ்வொருத்தரும் வயிற்ற கட்டி வாய கட்டி அவனை அடிச்சு ஒழிச்சு வாங்கின பணம். ஐயோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு வச்ச போயிடலாம். கொஞ்சம் வந்து ஓபன் பண்ணுவாங்க, அப்புறம் முடிச்சிடுவாங்க. ஆல்ரெடி பேங்க் ஓபன்ல தான் சார் இருக்கு. வருவாங்க தம்பி, நீங்களே சொல்லுங்க. ஒரு பேங்க் மேனேஜர் நான் வந்து உட்காந்துருக்கேன், கேஷியர் இன்னும் வரல. நம்ம நாள் எங்க போயிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு 1 hour சொல்லிடுற பர்மிஷன். 2 hour சொல்லுங்க தம்பி, சேஃப்டி சொல்லுங்க. 1 hour போதும். 1 hour சொல்றா? சரி. கேஷியரு மார்னிங் சார். டேய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட் ஆஃப்டர்நூன் வரப்போதுடா, கொஞ்சம் கூட அறிவு இல்லைடா உங்களுக்கு. சார் கல்யாண நாள், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் லேட்டு. கோயிலுக்கு இதாண்டா கோயில், செய்கிற தொழில் தான் தெய்வம், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரி விடுங்க சார், திட்டாதீங்க சார். பண்ணாருங்க, ஓப்பன் பண்ணு. மற்ற மற்ற பார்த்தா தெரியவே இல்லை. ஓ
திருப்பி வச்சு ஓபன் பண்ணோமா? ஆன் பண்ண ஆன் பண்ண பட்டு திரும்ப ஆடாத. அந்த கால எஸ்எஸ்எல்சி நாங்க ஓபன் பண்ண தெரியல. தம்பி வாங்க அப்படி வாங்க. இது அந்த ப்ரூஃப்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டில் இருக்கிறது நீங்கள் தான்ன்றது ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா? ஆதார் கார்டே ஒரு ப்ரூஃப் தான் சார். ஏங்க இதில் தாடி இல்லாமல் இருக்கிறேன், அங்கே தாடி வச்சுட்டு இருக்கிறேன். அது நானே சேவிங் பண்ண வர முடியாது. சேவ் பண்ண பணத்தை எடுக்கணும்னா சேவ் பண்ணிட்டு தாங்க வரணும். சாரி சார், ஓவராக பேசுவீங்க. ரூல்ஸ் வேணா, நீங்கள் வந்து இங்கே உட்காந்துங்க, நாங்கள் நிற்கிறேன். ஓகே சாரி சார், சேஞ்ச் கொடுங்க சார், நான் போகிறேன். வேறு பேசிட்டு காசு கொடுங்க. பேர் சொல்லுங்க முதல்ல. சரவண பெருமாள். சரவண பெருமாள். எங்க கொஞ்சம் சொல்லு, ஏங்க இருக்கு? இங்கதான் சார் இருக்கு, பாருங்க சார். தம்பி பி எங்க வரும்? பி இ ஆர். ஏன் பதட்டப்படுறீங்க? ஏ எம். வேகமாக அடிக்கணும், சின்ன பேராக வச்சுக்கணும். சரவண பெருமாள் பெருசாக வச்சா எப்படி அடிக்க முடியும்? வேறு பேசிக்கிட்டு டைம் ஆகுது சார். ஆ எவ்வளோ மாத்திரம்? 1000 ரூபாவா? நம்பர் எங்களுக்கு தெரியல. ஆ நை 1000 ரூபா கவுண்ட் பண்ணி கொடு. சத்தம் படாமல் நில்லுங்க, சரியா? வருவாங்க, பணம் போட வருவாங்க. பெரிய ஹலோ. ஆ வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவ்வளவு சத்தம் போட்ட புருஷா, அந்த மரியாதை இருக்கணும். இப்ப பண்ண பத்தியா? சாயங்காலம் சினிமாவா? போலாம் போலாம். ஓகே கஸ்டமர் வெயிட் பண்ண. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தல இப்படி எப்படி கட் பண்ற மாதிரி போன்ல வந்தா பர்சனல் கால்லாம் இது பண்ண கூடாதுயா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டென்ஷன் ஆகுறீங்க நீங்க? இதப்பா 10 நோட்டு கரெக்ட் ஆகுது, எண்ணி கொடுப்போம். 1000 ரூபாய் எத்தனை பேருக்கு எண்ணிப்பீங்க? செய்யுங்க. போட்டியா? போ சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, அப்படிங்களா? புது ஃபார்மாலிட்டி. ஓகே சார், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மை வைக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மையா? ஆமாம். அது எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து வருதோ சொல்லுவாங்க, வரும். வெயிட் பண்ணுங்க. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தம்பி. காலில் இருந்து நின்று நின்று என் கால் வலி வருது, என் கண்ணில் தண்ணி வருது, ஏன் அப்படி பண்ணுறேன்? ஹலோ, டேய் சீக்கிரம்ப்பா, கஸ்டமர் நின்றுட்டு இருக்காங்க பா, பாவம். சீக்கிரம்ப்பா, இதோ வந்துச்சான், மை வந்துச்சான். அடிச்சுக்காம நில்லுங்க சார், எல்லாருக்கும் பணம் இருக்கு சார். ஓகே வந்துருக்குது சார். வந்துச்சுங்க, மை வந்துச்சு. வணக்கம் நேர்லே. நம்ம இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோம்னா, டிநகரில் உள்ள பிரபலமான வங்கியில் நின்றுட்டுருக்கோம். இங்கே உள்ள பணப்பட்டுவாடம் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க உள்ள மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
சார் வணக்கம் சார். வணக்கம். நைஸ் சார். எஸ் சார். ஒரே நிமிஷம் சார். ஆண்டி நான் டிவியில வரலன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப கொஞ்ச நேரத்தில் நான் டிவியில வர போறேன். சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். செருப்பா கட்டணும். நியூஸ் சேனல் வைடி. போ கிட்டப்பா. சவுண்ட் வை. ஆ அந்த சேனல் தான். ஓகே ஓகே ஓகே. வைஸ் கிட்ட பேசு. சார் வணக்கம் சார். வணக்கம். பணம் மாற்றத்துக்கோசரம் மக்களுடைய கூட்டம் இவ்வளோ அலையும் போது இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? உண்மையே பார்த்தீங்கன்னா பேங்க் நல்ல கூட்டம் மாறும். இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பணம்லாம் வந்து செல்லாதுன்னு சொல்லி புது நோட்லாம் வருது. அதனால ஏகப்பட்ட ஒர்க் எங்களுக்கு சாப்பாடு நேரம் அதெல்லாம் போகாமல் வர்ற மக்களுக்கு வேகமாக எங்களால் முடிஞ்ச அளவு பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கோம். வேகமாவா வேங்க சார், 1000 to 6 hours ரெண்டு பேரும் எண்ணி சாவடிறானுங்க சார். காலில் இருந்து முடியுமாங்களால ரொம்ப நேரம் நிக்கிறார் இல்லையா, அந்த கியூ டென்ஷன்ல அந்த பேசுவாரு. மக்களுக்கு வந்து நாங்க எங்களால முடிய தேவையான அளவு நாங்க பண்ணிட்டு தான் சாப்பிட போகலாம் இந்த பணியை பாக்குறேன்னு சொல்றாங்க சார். ஆமா சார், மக்கள் பணியில வந்துட்டு அதெல்லாம் நாங்க பார்க்க முடியுமா? அதுதான் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ ஏடிஎம் மிஷின்ல பணம் வருதா வரலையாங்க நம்ம செக் பண்ண போறோம். வாங்க போ சார். நான் சொல்றேன், அதை நம்ப மாட்டீங்களா? போங்க. கார்டை இன்செர்ட் பண்ணிட்டீங்க? இன்செர்ட் பண்றேன். பண்ணுங்க. அவ்வளவுதான். வந்துதா? பணம் வந்து சார். நம்ப மாட்டீங்க. போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம கார்டு எடுத்துட்டு வந்து காமிச்சா மெஷின் பணம் தரும். என்ன கண்டுபிடிப்பு ஏடியா! தம்பி மேனேஜர் மாதிரி இருக்கீங்க, சட்டையை கூட இன்செர்ட் பண்ணாம இருக்கீங்க. அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே இந்த கார்டை எங்க இன்செர்ட் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா அதை இன்செர்ட் பண்ண தெரியல. என் சட்டை இன்செர்ட் பண்றது பத்தி இப்ப ரொம்ப முக்கியம் அது உனக்கு. காட்டு வள வள வளன்னு பேசுங்க. சரி, பின் நம்பர் சொல்ல. என் பொண்ணோட போன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? அதை செவிட்டு கிழவா. அங்க வா. பின் நம்பர் பேங்க்ல கொடுத்தாங்களே. ஆமா, அதைத்தான் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அத மட்டும் விவரமா தெரிஞ்சு வச்சுக்க. இந்த நீ நம்பர் அழுத்து. நான் போட்டேன் ஏடிஎம்ல கார்டை. நம்பர் அழுத்து. கடைசியில 6 or 8 கடைசியில உனக்கு வேற ஒண்ணு வரும் சொல்லிட்டாங்க. நம்பர் அழுத்தியா? ஒரே ஒரு தடவை போன் பண்ணி வீட்டுல கேட்டுக்கிறேன். பரிமளம், போனை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? பக்கத்துல வச்சுக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டியா? அதெல்லாம் வீட்டில் வந்து பேசிக்கலாம். சரி, அந்த ஏடிஎம் நம்பர் இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டு வந்துட்டேன். அதை மாதிரி இல்லை, அதில் ஒரு பச்சை கலர் டைரி இருக்கும், சட்டுன்னு பார்த்துட்டு சொல்ல. எந்த அலமாரி? பெட்ரூம்ல இருக்கிறதுல பூஜை ரூம்ல இருக்கிறது. ஆ போனியா? போன் எல்லாம் கட் பண்ண வேண்டாம். போ அட, போன் சொல்றல்ல. நான் அதான் சொல்றேன், நீ போ. ஒரே ஒருத்தர கடைசியா கடைசிய தொட்டு பாத்துக்கிறேன் தம்பி. ஏன் படையப்பா சிவாஜி மாதிரி பண்ணு? இரு தம்பி, இரு தம்பி. டேய், நீ பெத்து போயிச்சா? ஓ பெத்து உயிரோட தான் வரியா? அப்பா பயந்துட்டப்பா. நானு லைன்ல நின்னல கேட் ஆயிச்சு, பயந்துட்டீங்க போல தம்பி. தெரியுமா? வணக்கம் சார். சொல்லுங்க. 1000 to 500 நிறைய இருக்கு என்கிட்ட, டெபாசிட் பண்ணலாம்ல சார்? எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணலாம் சார், பண்ணிட்டு போயிட்டாருங்க. சொல்ல இருந்தாங்க போடு. மிளகா
தூள் அரைக்கிறாங்க, அறிவு கிடையாது உங்களுக்கு. ஏடிஎம்ல பணம் திருப்பி டெபாசிட் பண்ணுவாங்க, ஒன்னு ஒன்னா போது டைம் ஆகும். எரியாத எடு, கீழே வந்துருக்கு மாதிரி எடுத எல்லு அல்லாத அல்ல போடு. கொஞ்சம் கூட அறிவு இதா பெரியா என்ன பேர் சொல்லுங்க? வட்டி வடிவேலு ஜட்டி ஜம்பா வடிவேலு வடிவேலு. அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. 01-3586775. அதிகமா காசு சேர்த்தா 200% அபராதம் போடுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் தண்டி வேற ஒரு பிரச்சனையும். நான் என்ன பண்ண போறேன், அக்கௌண்ட்ல போட்டுட்டேன், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க. நீங்க போங்க போங்க, ஊரை அடிச்சு ஒல்லப்படம் அப்படித்தான் போங்க. இந்த பணம் எப்படி வந்தேன் எனக்கு தெரியும். மேனேஜர் சீட்ல நீ உட்காந்து தெளிவு அடிச்சா இருப்பா. ஏ பாப்பா ஏடி டக்குனு போய் பணம் எடு சார். செல்ஃபி சார். செல்ஃபியா? ஆமா சார். ஏ அல்பி எடுத்து தொலை, எடுத்து தொலை சார். ஸ்டேட்டஸ் போடலாமா? ஐ கோயிங் டு டேக் எ நியூ கேஷ். தூக்கிறீங்க தூங்கிட்டு இருக்கியா? மயக்கச்சு உண்டா? கஷ்டப்பட்டு தூங்கணும் தான் தூக்கம் இருக்கியா? நீ எதுக்கு இங்க வந்து பார்த்துட்டு இருக்க சார்? கஸ்டமர் வந்து லைன்ல நிக்க மாட்டாங்க, நான் வந்து லைன்ல நின்று இடம் முடிச்சிருவேன். இடம் முடிச்சு அவங்க பணம் எடுத்துட்டு போகும்போது எனக்கு கமிஷன் 300 கொடுப்பாங்க. இதை நாங்க பிசினஸாவே பண்ணுங்கிறோம் அந்தந்த பிரான்ச்ல. என்ன விசா எடுக்கிற இடத்துல பண்ற மாதிரி பண்ணுங்கிறான் அவன் சார். பாண்டியன் சார். ஆ சொல்லுங்க சார். சார் திருவம்பூர் பிரான்ச்சா? பரவாயில்லப்பா, நீங்க பொறுமையா வாங்க சார், நான் இடம் பிடிச்சி வைக்கிறேன் சார். கோச்சிக்காதீங்க, அப்புறம் எடுக்கும்போது ரெகுலராக கொடுக்குற மாதிரி 300 கொடுக்காதீங்க சார். டிமாண்டாரு 500 கொடுங்களேன். சரி சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஏடிஎம்ல இவன் ஒரு ஜின்ஸா பணம் சம்பாதிக்கிறான், புது புது தொழிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறானுங்கப்பா. ஏய் பாரு, திருப்பி அந்த மீடியாக்காரன் வரலாம் பாரு. ஏய் சார் வணக்கம் சார். சார் இப்போ நிலைமைக்கு எப்படி சார் பணம் பட்டுவாடை பண்ணிருக்கீங்க? எங்களால் முடிஞ்சது வேகமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பண்ணுறத விட இங்கே நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. பிரச்சனை சந்திச்சு பார்த்துக்கோங்க சார். அது அங்கே ஒருத்தன் நிற்கிறானே பாப்பா, என்ன பா எழுதி தம்பி பாருங்க பணம். நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா சிறு தொழில் பண்ணுறேன் சார். ஒரு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அன்றைக்கு நைட் நான் போய் சாப்பாடு சாப்பிட முடியும் சார். ஆசைப்படுறான் தம்பி. எல்லாம் முடிச்சா கிளம்புங்க. ஏடிஎம் செய்திகளுக்காக ஏகாம்பரம். நாங்களும் கிளம்புறோம். ஏ வாடா. ஓடா ஏடிஎம் தான் போயிட்டு வந்தேன். என்ன கூட்டம் டேய், கஷ்டமா இருக்கடா. ஆ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா சில சிரமத்தெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். எவ்வளவு பெரிய லைன் தெரியுமா வந்து நின்னா தெரிஞ்சிருக்க உனக்கு. ஏண்டா உன் தலைவன் படம் ரிலீஸ் ஆனா வெடிகாத்தால 2 போய் கியூல நிக்கிறிய குடும்பத்தோட, அப்போ உன்னால கோபத்தை பொறுக்க முடியா? நோட்டுக்காக பாக்காத, நம்ம நாட்டுக்காக பாரு. நல்ல விஷயம் நடக்கணும்னா நீ பொறுத்து தான் ஆகணும். நான் இந்த கஷ்டத்தோட பொறுத்துப்பேன். நீலாம் புத்தி சொல்ற பத்தியா? போட நேரில் அடுத்த வாரம் சந்திப்பா. இது உங்க அட்ரா சக்க அட்ரா சக்கா.